அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நியூஸ் தமிழ் குவித் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் என்பதையும் செலக்ட் செய்து கொள்ளவும். குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் சிலவற்றை ஒவ்வொன்றாக காணலாம். அதற்கு முன்பாக ஒரு முக்கியமான தகவல், அதாவது குவைத் நாட்டிற்கு தடை செய்யப்பட்ட நாடுகளிலிருந்து எல்லா விசாவினரும் நேரடியாக வரலாம் என்கிற ஒரு தகவல் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அது உண்மையான தகவல் அல்ல. அதாவது குவைத் அரசு அதை பற்றிய எந்த ஒரு அறிவிப்பையும் இதுவரை வெளியிடவில்லை. மாறாக ஒரு சில ஊடகங்கள் ஒரு யூகத்தை வெளியிட்டிருக்கிறது. அதாவது தற்போது குவைத் நாட்டிற்குள் வரக்கூடிய எவராக இருந்தாலும் 7 நாட்கள் குவாரண்டைன் செய்ய வேண்டும் என்கிற உத்தரவு அமலில் இருக்கிறது. இந்த நிலை தொடரும் போது யார் வேண்டுமானாலும் எளிதில் குவைத்திற்குள் வந்து 7 நாட்கள் குவாரண்டைனில் இருந்துவிட்டு பணிக்கு செல்லலாம் என்கிற ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதாக சில ஊடகங்கள் ஒரு யூகத்தை மட்டுமே வெளியிட்டிருக்கிறது ஒழிய குவைத் அரசு எந்த விதத்திலையும் இதை முழுமையாக அறிவிக்கவில்லை. இந்த நிமிடம் வரை இப்படியான எந்த அறிவிப்புகளும் வெளியாகவில்லை என்கிற நிலையில் ஒருவேளை இதே போன்ற ஒரு அறிவிப்பு வெளியானால் அது உண்மையிலேயே அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகத்தான் இருக்க முடியும். எல்லாமுள்ள இறைவனுடன் பிரார்த்தனை செய்வோம். அடுத்ததாக இன்றைய செய்திகளை காணலாம். குவைத்தில் கடந்த முறை போல பள்ளிவாசல்களை மூடப்போவதில்லை என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக மாண்புமிகு பிரதமர் அவர்களிடம் பேசும்போது அவர் பள்ளிவாசல்களை மூடவிடாம் என்று உத்தரவிட்டதாகவும், சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி ஏற்கனவே நடைமுறையில் உள்ள தொழுகைக்கான கால அளவில் பள்ளிவாசல்களை திறந்து மூடுவதை கடைபிடிக்க வேண்டும் என்றும், இந்த நடைமுறைகள் எல்லாம் அந்தந்த பள்ளி இமாம்களே கவனிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டதாகவும் செய்திகள் வெளியாகி உள்ளது. சலூன், ஸ்பா, ஜிம் போன்ற சிறு குறு தொழில் நிறுவனங்களை 2 வாரங்களுக்கு தடை செய்ததனால் அதன் முதலாளிகள் கடந்த வெள்ளிக்கிழமை ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம் செய்திருந்தனர். இது தொடர்பாக கருத்து தெரிவித்த சபாநாயகர் மர்சூக் அல் கானிம் அவர்கள், இந்த பிரச்சினை மேலிடத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது என்றும், விரைவில் இதற்கு ஒரு நல்ல தீர்வு எட்டப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். உக்ரைன் நாடு தனது நாட்டுக்குள் நுழைவதற்கு 80 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு தடை விதித்திருக்கிறது. இதில் சமீபத்தில் குவைத் நாட்டையும் அந்த பட்டியலில் இணைத்துள்ளதாக சர்வதேச செய்தித்தளங்களில் தகவல் வெளியாகி உள்ளது. கொரோனா பாதுகாப்பு விதிமுறைகளை மீறும் தொழில் நிறுவனங்களுக்கு 500 முதல் 1000 தினார் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று லெப்டினன்ட் ஜெனரல் அப்துல் ஃபத்தா அறிவித்துள்ளார். இவர் காவல்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பின்னர் மீண்டும் கொரோனா பாதுகாப்பு கமிட்டியில் தலைவராக அரசு நியமித்தது. இவர் கண்டிப்பானவராகவும் நேர்மையானவராகவும் பெயர் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கூட்டுறவு ஜமியாக்களில் இருக்கும் உணவுப் பொருட்கள் ஸ்டாக் பட்டியலை மனிதவளத்துறை ஆய்வு செய்து வருகிறது. மேலும் ஜமியாக்களில் இருந்து உணவுப் பொருட்களை டோர் டெலிவரி செய்யும் வாய்ப்பை பற்றியும் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக செய்திகள் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் ஃபர்வானியா பகுதியில் 8 மணிக்கு மேல் இயங்கிக் கொண்டிருந்த மணி எக்ஸ்சேஞ்ச் ஒன்று அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 8:30 மணி அளவில் சோதனை செய்த அதிகாரிகள் மேற்படி எக்ஸ்சேஞ்சை கண்டுபிடித்து உடனடியாக மூடியதுடன் சட்ட நடவடிக்கையும் எடுத்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ஊருக்கு பணம் அனுப்புபவர்கள் 8 மணிக்கு முன்பாகவே அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதேபோல 2 லேடி சலூன்களையும் அதிகாரிகளால் மூடப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி மையங்களை கட்டமைக்கும் பணிக்காக குவைத் தேசிய இராணுவத்தினர் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டுள்ளார்கள். நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்த மையங்கள் கட்டமைக்கப்பட்டு வருகிறது. பணிகள் முழுமை பெறும்போது நாளொன்றுக்கு 10,000 பேர் வரை தடுப்பூசி செலுத்தப்படுவார்கள் என்று செய்திகள் வெளியாகி உள்ளது. நம்மை போன்ற வெளிநாட்டினால் நடத்தப்படும் நிறுவனங்கள் சுகாதார விதிமுறைகளை மீறினால் அவர்களது லைசன்ஸ் கேன்சல் செய்யப்பட்டு உடனடியாக நாடு கடத்தப்படுவார்கள் என்ற அறிவிப்பு வெளியாகி உள்ளது. கொரோனா தடைகளின் காரணமாக சுற்றுலாத்துறை அலுவலகங்கள் அதாவது டிராவல்ஸ் நிறுவனங்கள் சராசரியாக மாதம் தோறும் சுமார் 80 லட்சம் தினார்கள் இழப்பை சந்தித்து வருவதாக புள்ளி விவரங்கள் வெளியாகி உள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொரோனா தடுப்பூசி வழங்கும் பணிகள் முடிக்கப்பட்டுவிடும் என்று சுகாதாரத்துறை சார்பில் தகவல் வெளியாகி உள்ளது. சுமார் 8.5 லட்சம் குவைத்திகளுக்கும் அடுத்து வரும் 3 மாதத்துக்குள் இந்த தடுப்பூசி வழங்கப்பட்டுவிடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. குவைத் முனிசிபாலிட்டி அதாவது பலதியா அலுவலகங்கள் சுமார் 50% பணியாளர்களுடன் மட்டுமே செயல்படும் என்று பலதியா அறிவித்துள்ளது. இன்னொரு முக்கிய தகவல், குவைத் நாட்டிற்குள் 2 வார காலத்திற்கு வெளிநாட்டினர் நுழைய தடை உள்ள நிலையில் அரசு சுகாதாரத்துறையில் பணியாற்றுபவர்கள் மற்றும் தனியார் மருத்துவ ஊழியர்கள், காதும் விசாவினர் மற்றும் மருத்துவ ஊழியர்களின் மனைவி, மக்கள் உள்ளிட்ட 4 பிரிவினர் மட்டும் நேரடியாக குவைத் வர எந்த தடையும் இல்லை என்று அறிவிப்பு வெளியாகி உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 962 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கிறது. 2 பேர் மரணித்திருக்கிறார்கள். 24 கேரட் சொக்கத்தங்கம் கிராம் ஒன்றுக்கு 17 தினார் 690 ஃபில்ஸாகவும், 22 கேரட் ஆபரணத்தங்கம் 16 தினார் 210 ஃபில்ஸாகவும் உள்ளது. குவைத் தினார் இந்திய மதிப்பில் ₹238.38 காசுகளாகவும், இலங்கையின் மதிப்பில் 628.93% உள்ளது.
இன்றைய செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நியூஸ் தமிழ் குவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து இதில் ஆல் என்பதையும் செலக்ட் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் பல்வேறு முக்கிய செய்திகளுடன் சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.